பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி கட்சியினுடைய தலைவர் நட்டாஜி உள்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சந்தோஷ்ஜி போன்ற அனைத்து தலைவர்களும் மத்திய தலைமை என் மீது நம்பிக்கை வைத்து கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். அதேபோல் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முருகன் உள்ளிட்ட அனைவருடைய முழு நம்பிக்கையும் கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு நம்பிக்கையும் எல்லாவற்றுக்கும் மேலாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அளப்பரிய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் உணர்கிறார்கள். இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தபோது நான் எந்த வகையில் செயல்பட்டேன் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை. ஏற்கனவே நிறைய பணிகள் பாதியில் இருக்குது, நீங்கள் இப்போ ரெண்டாவது வந்து அது வந்து பணிகள் வந்து உடனடியாக இதெல்லாம் நின்று போனதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பணியும் நான் வெற்றி வாய்ப்பை இழந்த காரணத்தால் நின்று போகக்கூடாது என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வசந்தகுமார் அவர்களை நான் சந்தித்த போது முழு ஒத்துழைப்பை நான் தருகின்றேன். அது ரோடாக இருந்தாலே தான், ரயில் வேலைகளாட்டம் இருந்தாலே தான், எந்த வேலையாக இருந்தாலும் முழு ஒத்துழைப்பை தருகின்றேன். நீங்கள் அதை வந்து முன்னெடுத்து செல்லுங்கள் என்று நான் வந்து பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து குறிப்பிட்டுக்கிறேன், அவர் இருக்கும்போதே நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆகையினால் நின்று போனதுக்கு என்ன காரணம் என்பது நான் இப்போ வந்து அலசலுக்கு தயாராக இல்லை. மாவட்ட மக்கள் உணர்வார்கள். முன்னெடுத்த அத்தனை பணிகளும் முடிக்கப்படும். என்னுடைய இலக்கு கன்னியாகுமரி மாவட்டம் இந்தியாவினுடைய முதல்நிலை மாவட்டமாக இருக்கும். மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது, தொழில் வளத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது, இது மட்டும்தான் முன்னணியில் நிற்கக்கூடிய அளவுக்கு கவனம் கொடுப்பேன். மாவட்ட மக்களுடைய முழு ஒத்துழைப்போடு கூட திட்டங்கள் கொண்டு வரப்படும். வெற்றி வாய்ப்பு சட்டமன்ற தேர்தல் கூட இது வந்து தேர்தல் நடக்குது, இது என்ன மாதிரியான ஒரு இதை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதில் நான் இப்போ ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா நல்ல நேரத்தில் விமர்சனங்கள் தேவையில்லாமல் வைக்க வேண்டாம் என்று நான் வெற்றி வாய்ப்பு பிரதமர் இல்லை, உங்கள் வெற்றி வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதமான வெற்றி வாய்ப்பு. இது பொன் ராதாகிருஷ்ணனுடைய வார்த்தை இல்லை, இது ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய வார்த்தை. ஏன்னா ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பது எங்கே போனாலும் கேட்கலாம், இது நான் சொன்னது கிடையாது. நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், ஏமாந்து விட்டோம் அப்படிங்கிறது எல்லா பகுதிகளிலும் ஜாதி மத மொழி வேறுபாடுகள்லாம் கடந்து எல்லாரும் பேசுகிறாங்க. அரசியலில் அவங்க ஏமாற்றப்பட்டதை உணர்கிறாங்க. அதனால் நல்ல முடிவுகள் நிச்சயமாக மக்கள் விரும்பக்கூடிய திட்டங்கள் அனைத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து செய்யப்படும். துறைமுக திட்டம் வந்து இந்த தேர்தலில் உங்களுக்கான ஏதாவது விஷயங்கள்ல எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து அரசியலுக்காக யார் வேணாலும் எதை வேணாலும் பயன்படுத்தலாம். நான் திரும்ப திரும்ப சொல்லி வச்சு, மக்கள் விரும்பக்கூடிய திட்டங்கள் தான் கொண்டு வரப்பட முடியும். எந்த காரணத்தை கொண்டும்
யாருக்கும் எதிராக பழி வாங்கக்கூடிய நோக்கத்திலேயோ இதெல்லாம் ஒரு காலமும் நான் செய்ததும் கிடையாது, இனி செய்ய போகிறதும் கிடையாது.